பலூன் பம்ப். இந்த பம்பால நீங்க ஒரு பலூன்ல காத்து ரொப்பலாம். ஒரு போட்டோ ஃபிலிம் டப்பா எடுத்து அதோட அடிவாரத்தில் ஒரு ஓட்டை போடணும். இதுதான் காத்து உள்ள நுழையிற இடம். இன்னொரு ஒரு ஃபிலிம் டப்பா எடுத்து அதோட மூடியில் ஓட்டை போடணும். இதுதான் காத்து வெளியில போற வழி. இன்னும் ஒரு ஓட்டை சைடுல போட்டு அதில் ஒரு ஸ்ட்ரா நுழைக்கணும். அது காத்து வெளியே வர பைப். 4 சென்டிமீட்டர் ஒற்றை டேப் எடுத்து 1 சென்டிமீட்டர் அதிலேயே மடிச்சு வால்வ் வாட்டர் தயார் பண்ணிக்கணும். இதோட அசைவால காத்து உள்ள வரும்போது டேப் திறக்கும், மற்ற சமயத்தில் மூடி இருக்கும். இதை டப்பாவோட சைடுல படத்தில் காமிச்சிருக்கிறாப்புல ஒட்டணும். ஸ்ட்ரா நுழைச்சி பார்த்தாக்க வால்வ் ஒரு பக்கமா திறக்கிறது தெரியறது. அதே மாதிரி மூடியிலையும் இந்த வால்வ் ஒட்டணும். பிறகு நம்ம ஸ்ட்ரா நுழைச்சி பார்த்தாக்க ஒரு பக்கம் திறக்கிறது நன்றாக தெரியுது. காத்தியும் ஊதி பார்க்கலாம். வால்வ் மூடி திறக்கிறது நம்மளுக்கு நன்றாக தெரியறது. பிறகு 20 சென்டிமீட்டர் சைக்கிள் டியூப் எடுத்து அதோட ஒரு பக்கத்தில் கொஞ்சம் முயற்சி இந்த டப்பாவை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சைக்கிள் டியூபோட இன்னொரு பக்கத்திலையும் இன்னொரு டப்பாவையும் ஃபிக்ஸ் பண்ணணும். பலூன் பம்பு ரெடி ஆயிடும். அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரா துண்டத்தை பலூன் உள்ள நுழைச்சி ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஓட்டை உள்ள விட்டாக்க பலூன் பம்பு நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாப்புல கையோட மூமெண்டால இந்த பலூன்ல காத்து ரொம்ப ஈஸியா ரொப்ப முடியும். சுலபம் என்றது வந்து இந்த ஒத்த கையாலேயே பம்ப் பண்ணி பார்க்கலாம். காத்து ரொம்ப சுலபமா ரொப்ப முடியும். இதே பம்பை செடிகளுக்கு தண்ணி ஊத்தவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க தண்ணி எவ்வளவு வீசி எரியறதுன்றது. இங்க இருக்கிற பசுமைக்கு காரணம் இந்த பம்பா. கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம்.